ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் ஒரு செய்தியின் வாயிலாக உங்களை நான் சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சிறிய ஜபத்தோடு நாம் ஆரம்பிக்கலாம் நல்ல ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்துக்காய் உம்முடைய கிருவைக்காய் நன்றி இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் இந்த வார்த்தைகளை ஆழமாய் கொண்டு போய் சேர்ப்பீராக இவைகள் முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுப்பதாக இவர்களுடைய கவனங்கள் சிந்தனைகளை இயேசுவின் ரத்தத்தில் மறைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவேன் இந்த நாளிலும் இரண்டு நாளாகவும் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலிருந்து அங்கே நடந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை வைத்து உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன் இவருக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ராஜரீக ஆசாரியனாகிய யோகிதா என்று நாம் தலைப்பு கொடுக்கலாம் நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு பொதுவா சபையில் இன்றைக்கு பழைய ஏற்பாடு பற்றி அவ்வளோவான அறிவு நிறைய பேர் கிடையாது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பழைய ஏற்பாடு வந்து எதுக்கு தேவை அவசியமா அப்படின்னு நினைக்கிறாங்க பவுலோட நிருபங்கள் புதிய ஏற்பாடு இவைகளை நிறைய பேர் அதிகமாக கற்று அறிந்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் பவுலின் நிருபங்களையும் புதிய ஏற்பாட்டு நிருபங்களையும் ஏன் முதல் நாலு புதிய ஏற்பாட்டு சுவிசேஷங்களை கூட வாசிக்கும் போது பழைய குறித்து அநேக மேற்கோள்கள் வருவதை தொடர்ந்து நாம் பார்க்க முடியும் எல்லா புஸ்தகங்களிலும் புதிய ஏற்பாட்டு நாலு சுவிசேஷங்களிலும் பழைய ஏற்பாடுடைய மேற்கோள்கள் அநேகம் வருவதை காண முடியும் அதிலும் இன்னும் பவுளுடைய நிருப்பங்கள் குறிப்பாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் பழைய ஏற்பாடை அதிகமாக பவுல் எப்படி கிறிஸ்துவோடும் இன்றைய புதிய ஏற்பாட்டு சபையோடும் எப்படி இணைத்து அற்புதமாக விவரிக்கிறார் விளக்குகிறார் என்று அநேக காரியங்களை பார்க்க முடியும் இன்னும் ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் முதல் அதிகாரத்துலேருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களை வைத்து தான் திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒரு பேசிக் காரியம் நிறைய பேருக்கு புரியாதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும்போது கூட என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே இருக்கிற காரியங்களோட தொடர்படுத்தியே யோசிக்கிறாங்க அறுநூத்தி அறுபத்தாறுனா அது வெளியே எங்கே இருக்குது அந்த நம்பர் வெளியேன்னு தேடிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாம் நியூஸில் வருதா இவன் சொல்கிறானா அவன் சொல்கிறானான்னு எங்கெல்லாமோ தேடுறாங்க கருத்துடைய வா வார்த்தையை பற்றி சொல்லும்போது வசனத்தை குறித்து சொல்லும்போது வேதமே என்ன சொல்லுகிறது அவைகளை ஒன்றும் ஜோடு இல்லாதிராது அப்படின்னு சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒன்று அதுக்கு ஒரு ஜோடு இங்கேயே இருக்குன்னு அது ஒரு அர்த்தம் அந்த வசனத்துக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா ஒரு வசனத்தை குறித்து எங்க ப புதிய பாட்ல வாசிக்கிறீங்கன்னா அது பழைய பாட்டுல எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம் அது ரெண்டையும் சேர்த்து தான் சில நேரம் நல்லாவே புரியும் என்ன சொல்ல வராங்கன்றதே புரியும் ஆவியானவர் இதை உங்களுக்கு விளக்குவாராக இன்றைக்கு நான் வெளிப்படுத்தின விஷயத்தை பற்றி பேச வரவில்லை அதை குறித்து பேசுவதற்கு தனியாக பிற்பாடு நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த பிரதான ஆசாரியனாகிய யோக்தா அப்படின்ற நபர் குறித்து அவனை நான் ராஜரீக ஆசாரியன் என்று அழைக்கிறேன் ஏன் அழைக்கிறேன் என்பதை பின்னாடி நான் சொல்லுகிறேன் ஸோ இந்த யோக்தாவை குறித்து அவன் ஒரு பிரதான ஆசாரியன் அவனை குறித்து சில காரியங்களையும் எப்படி இது விசேஷித்த ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதையும் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான மாற்றங்களை அது கொண்டு வரும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன் இந்த யோகிதா யார் அவன் ஒரு பிரதான ஆசாரியன் இவனை பற்றி கொஞ்சம் பார்க்கணும்னா அவனுடைய காலகட்டத்தை நாம் புரிந்து கொள்வது மிகவும் நல்லது யோசபாத் அப்படின்னு ஒரு ராஜா பற்றி நிறைய பேருக்கு தெரியும் அந்த யோசபாத் ராஜா வந்து குறிப்பா இந்த நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த பகுதி தெரிந்திருக்கும் நினைக்கிறேன் மூன்று ராஜாக்கள் எதிராய் வந்தப்ப ஒரு துதிக்கும் பாடு பாடு பாடல் சேனை இது ரெண்டு நாளாகவும் இருபதுல வருகிறது ஒரு பாடி துதிக்கிற ஒரு சேனையை கொண்டு போய் அவன் முன்பாக நிறுத்தி அவன் எப்படி ஜெயம் பெற்றான் என்பது என்பதை குறித்து நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் ஸோ துதித்து பாடுகிறவர்கள் ஆராதனையில் இது அதிகமாக இந்த சம்பவத்தை பயன்படுத்துவார்கள் அந்த ராஜாவுக்கு ரெண்டு பக்கம் இருந்தது அது சில நிறைய பேருக்கு தெரியாது ஒரு பக்கம் இந்த நல்ல பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோசபாத்துடைய மறுபக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் அவனுடைய ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து அவன் கொஞ்சம் சரி கிடையாது அதாவது தவறான நபர்களோடு அவன் அடிக்கடி போய் உறவு வைத்து கூட்டணி வைத்துக் கொள்வான் அந்த விதத்திலே அவன் செய்கிற ஒரு ஒரு தவறு பெரிய ஒரு பாதகத்தை யூதா தேசத்திலே கொண்டு வந்தது என்ன பிரச்சனை பண்ணிட்டான்னா ஆகாப் என்கிற ஒரு பொல்லாத ராஜா எல்லாருக்கும் தெரியும் ஆகாபும் நிறைய பேர் தெரியும் எலியா கதையை படி படிக்கிறவங்களோட தெரியும் ஆகாபோட காரியங்கள் அந்த பொல்லாத ராஜா அந்த நாட்களிலே யூதா இஸ்ரவேல் அன்று இரண்டாக பிளவுபட்டு இந்த ராஜ்யம் இருந்தது தாவியதுடைய சந்ததியாகிய யோசபாத் வந்து ரெண்டே ரெண்டு கோத்திரங்களையும் யூதா பெண்ணியமினையும் மற்ற பத்திர கோத்திரங்களும் ஆகாபுடைய ராஜ்யத்தின் கீழும் இருந்தது இவன் பண்ண யோசபாத் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆகாப் கூட போய் சம்பந்தம் கலந்து தன்னுடைய மகனுக்கு ஆகாவுடைய சிஸ்டர் சகோதரி ஆகிய அத்தாலியால் என்கிற ஒரு மோசமான ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்து விட்டான் இதன் விளைவு என்னவென்றால் யோசபாத் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கரெக்டாக போயிட்டு இருக்கு எல்லாம் யோசபாத் மறித்த பின்பு யோசபாத்தோடு வந்த குமாரனாகி யோராமும் சரி அவனுடைய மகனாகி அகசியா என்கிற ராஜா இவர்கள் இருவர் இருவரையும்

அந்த பத்து கோத்திரத்தை பண்ணது அவங்க ஹிஸ்டரில அங்க பண்ணிட்டு இருந்துச்சு பாருங்க இங்கே இது பண்ற வேலை சோ வந்து பயங்கரமா வந்து ஒரு வழி இது பண்ணி எரிசிலேமையும் யூதாவையும் தீட்டுப்படுத்தி ஒரு மாதிரியான நிலவளுக்கு கொண்டு போய் விட்டாங்க இந்த நாட்களிலே ஒரு இது ஒரு பெரிய கதை நீங்க அதை எல்லாத்தையும் சொன்னால் எனக்கு நேரம் இல்லை ஆனா ஷார்ட்டா வரேன் என்னன்னு அகசியா குறிப்பாக யோசபாத்துடைய பேரனாகி அகசியா ராஜாவாகும் போது என்ன நடக்குதுன்னா அவனுக்கு நூற்றுக்கு நூறு ஆலோசனைக்காரி தாயாகி அத்தாலியால் அத்தாலியலோட ஆலோசனையின்படி மோசமா நடந்து கொண்டிருக்கிறான் ஆனால் அங்கே எலிசாவால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எகு என்கிற அந்த ராஜா வாகரவன் அங்கே ஆகாபின் குடும்பத்தை அழிச்சு கொண்டிருக்கிறப்ப இவன் அங்க போய் உக்காந்துருக்கனால இவனையும் சேர்த்து அகசியாவையும் சேர்த்து கொண்டுட்டான் சோ இப்படி நடக்கும் போது என்ன நடக்குதுன்னா இங்கே அகசியா அப்ப அகசியா வயது ரொம்ப கம்மி அவனுக்கு அதனால ரொம்ப சின்ன குழந்த கை குழந்தை தான் இருக்கே தவிர வேற ராஜாவாகிற அளவுக்கு அங்கே யாருமே இல்லை வயசு கம்மியாகாததுனால அவனுக்கு பெரிய வயசான பிள்ளைங்கள்லாம் ரொம்ப இல்லை ராஜாவாக கூடிய வயசுல பிள்ளைகள் இல்லை இந்த அத்தாலியால் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் எழும்பி அவள் எல்லா ராஜவம்சத்துல அதாவது யாரெல்லாம் இந்த எப்படியோ ஒரு தாவியதோட சந்ததியில் வந்து ராஜாவாக வர வாய்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட அனைவரையும் அழிக்கிறாள் அவ்வளோ பேரையும் அழித்து விட்டு என்ன செய்கிறாள்னா அவள் தன்னை ஒரு அரசியாக அமர்த்தி கொள்கிறாள் தாவீதின் சந்ததி வருகிற இடத்திலே இவள் தன்னை ஒரு ராஜா போல் அதாவது ராஜாத்தியாக தன்னை இவளே இவளை நியமித்து கொண்டு ஒரு கொடுங்கோல் ஆட்சியை அத்தாலியால் ஆரம்பிக்கிறாள் ஆரம்பித்து எருசலே இஸ்ரேல் முழுவதும் முழுவதும் கலங்குகிறது குறிப்பா யூதா முழுவதும் கலங்குகிறது யூதாவும் பெண்ணே கலங்குகிறது அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சியை இந்த பெண் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த எல்லாம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேதான் இந்த யோகிதா தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறான் இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் யோகிதாவும் யோகிதாவுடைய மனைவி யோகிதாவோட மனைவி வந்து யார் பார்த்தீங்கன்னா அவள் வந்து யோசேபியத் என்று வேதம் சொல்லுகிறது அகசியாவுடைய சகோதரி என்று சொல்லி ஸோ அதாவது என்னன்னா அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாக்கு நிறைய மனைவிகள் இருப்பாங்க அத்தாலியாலோட பொண்ணு கிடையாது இந்த யோசேபியத் இன்னொரு மனைவியுடைய ஒரு நல்ல ஸ்திரீனுடைய பெண் அதனால கர்த்தருக்கு பயந்து ஒரு ஸ்திரீனுடைய பெண் ஆகவே இவளும் கணவராகி யோகிதா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா கை இந்த யோவாஸ் என்கிறவன் அகசியாவோட மகன் என்ப அவனை ரகசியமாக ஒழித்து வைக்கிறார்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு போய் ஒழுத்து வைக்கிறார்கள் இதுதான் சம்பவம் இந்த பேக்ரவுண்டு நடந்துட்டு இருக்குது ஓகே இப்போ நான் உங்களுக்கு இந்த வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்கு பின்னணி புரிஞ்சுருக்க நினைக்கிறேன் இன்னும் நீங்கள் அறிய விரும்பினால் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ரெண்டு இது அதெல்லாம் படிச்சீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் உண்மையில் சொல்கிறேன் பாருங்கள் நிறைய பேர் நேரம் போகலன்னு கண்ட கண்ட சினிமாலாம் பார்க்குறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு பதில்ல இது மாதிரி கதைகள்லாம் படிச்சுங்க வைங்களேன் உங்களுக்கு வந்து வெறும் சுவராசியமான ரொம்ப அற்புதமான சம்பவங்கள் மட்டும் கிடையாது இவைகள் சத்தியங்களும் இருக்கிறது ஆகவே உங்கள் மனதுக்கு மட்டும் இல்லை உங்கள் ஆத்மாவுக்கும் ஒரு போஷாக்காக இருக்கும் உங்கள் வாழ்க்கை முன்னேறும் நிச்சயமாய் முன்னேறும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை காண்பீர்கள் ஆகவே இந்த சீரியஸாக சொல்கிறேன் கண்ட கண்ட சீரியல்லாம் பார்க்குறதுக்கு பதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேறும் சரி எல்லாரையும் பார்க்குறீங்கன்னு சொல்லலை சப்போஸ் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் இதை படிக்கின்றேன் ஓகே ரெண்டு நாளாகவும் இருபத்தி மூணு முதல் வசனத்தை வாசிக்கிறேன் ஏழாம் வருஷத்திலே யோகிதா திடன் கொண்டு நூறு பேருக்கு அதிபதிகளாகிய ஏரோஹாமின் குமாரன் அசரியாவையும் யோகனானின் குமாரன் இஸ்மவேலையும் ஓபேத்தின் குமாரன் அசரியாவையும் ஆதாயாவின் குமாரன் மாசேயாவையும் சிக்ரியின் குமாரன் எலிஷாபாத்தையும் தன் உடன்படிக்கைக்கு உட்படுத்தினான் இப்ப என்ன நடக்குதுன்னா ஆறு வருஷம் இவள் ஆட்சி செய்கிறாள் கொடூரமான ஆட்சி நடக்கிறது கொடூரமான ஆட்சினா எல்லா விதத்துல ஒரு மோசமான ஆட்சிதான் ஆனால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜனங்களை கர்த்தரை விட்டு திருப்புகிற ஒரு ஆட்சி ஜனங்களை வந்து பாகாலை வழிபடும்படி திருப்புகிற ஆட்சி இது ஒரு பிசாசின் ஆட்சியா யோசித்து பாருங்கள் ஏன்னா ஜனங்கள் வந்து கர்த்தரிடத்துல வந்தா தான் அவங்க வாழ்க்கையில் உருப்படுறதுக்கு வழி இருக்கு அப்படி இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் நல்லாகணும்னா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தப்பிக்க வேண்டும் ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று சொன்னாலே கர்த்தரிடத்துல வர வேண்டும் ஏசு சொல்றாருல குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பிரசனம் இவைகளை விட்டு திருப்புகிற ஒரு ஆட்சி அதுவே போதும் அந்த ஆட்சி மோசமான எதுவும் அடிஷனலா சொல்லணும்னு அவசியமே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி ஆறு வருஷம் நடக்கிறது அப்பொழுது ஏழாம் வருஷத்திலே இந்த யோகிதா பிரதான ஆசாரியனாக யோகிதா யோகிதா திடன் கொண்டு அவன் என்ன பண்றான்னா ஒரு சில பேரை அழைத்து முக்கியமான நபர்களை அழைத்து அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான் உடன்படிக்கை பண்ணுகிறவன் அது மட்டும் செய்யல அடுத்தடுத்து என்ன பண்றான்னா இஸ்ரேலெங்கும் இந்த நபர்களை அனுப்பி கோத்திர பிதாக்கள் கோத்திர தலைவர்கள் ஒவ்வொரு கோத்திரத்திலையும் பிதாக்கள் இருப்பாங்க தலைவர்கள் அவர்களை எல்லாம் வரவழைத்து அவர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து அவர்களோடும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கையை செய்கிறான் இந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும் இந்த உடன்படிக்கை இவர்கள் செய்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஏழு வயதிலே யோவாஸ் என்கிற அந்த ராஜகுமாரனை தாவீதின் வம்சாவெளியில வந்த யோவாஸ் என்கிற ராஜகுமாரனை இவர்கள் கொண்டு வந்து இவர்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள் ஒரு பிரதான ஆசாரியனாகிய இந்த யோகிதா ராஜாவாக இந்த யோவாசை அபிஷேகம் பண்ணுகிறான் அபிஷேகம் பண்ணி இது இது வந்து அத்தாலியாளுக்கு தெரியல தெரியாம இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது நடந்து ராஜா வாழ்க என்று சொல்லி எல்லாருமாக சேர்ந்து ஆர்ப்பரிக்கிறார்கள் ஆர்ப்பரித்து கொண்டாடுகிறார்கள் மகிழ்ச்சி உண்டாகிறது இந்த சதத்தை கேட்டு அத்தாலியால் என்கிற அந்த பெண்மணி வருகிறாள் அந்த மோசமான பெண்மணி யார் என்று இது என்ன நடக்குது என்னன்னு சொல்லி வந்து பார்த்து அவள் ஆகிறாள் ஏன் என்று சொன்னால் யோவாஸ் அந்த ஏழு வயதான யோவாஸ் ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது மட்டுமல்ல அவனை சுற்றி இராணுவ தலைவர்கள் அதாவது முக்கியமான நபர்கள் எல்லாம் அங்கே போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் அதை கண்டு அவள் பயப்படுகிறாள் திகைக்கிறாள் அது மட்டும் இல்லை இது துரோகம் என்று அவள் கூச்சலிட ஆரம்பிக்கிறாள் ஆனால் பிரதான யோஸ் அது ஆசாரினுடைய கட்டளையின்படி என்ன

முழு காரியம் இதை நான் இப்பொழுது சொல்லிவிட்டேன் இப்பொழுது இந்த சம்பவத்திலிருந்து நடந்த ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நல்ல சம்பவமாக இருக்கிறது படி படிக்கும்போதே உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அது படிக்கும்போது எப்படி ஒரு ஆச்சரியமாய் இந்த காரியங்கள் நடக்கிறது என்று இதுல இருந்து இன்றைய சத்தியங்கள் என்று சில காரியங்களை நான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எப்படி என்னுடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறது என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன் இதுல முதல் காரியம் நான் சொல்ல வேண்டியது என்று சொன்னால் யோபு கூறியது போல தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று யோபு சொல்லுகிறான் அதை போலவே தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலும் அத்தியா அத்தாலியாலை போன்ற அசுத்த வல்லமைகள் இன்றைக்கு நம்ம எந்த ஒரு மனிதனுக்கும் எதிராக இல்லை எந்த ஒரு மனிதரையும் நாம் அடிக்கவோ கொல்லவோ வேதம் நமக்கு அறிவுறுத்தவில்லை இன்ஃபேக்ட் வந்து சத்துருக்களை சிநேகுங்கள் என்றுதான் ஆண்டவர் சொன்னார் ஆகவே ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு எதிராக நாம் எதுவும் செய்கிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு விரோதமாய் நம்முடைய காரியங்கள் எதுவும் இருக்கிறது இல்லை ஆனால் அசுத்த வல்லமைகள் அந்தகார லோகாதிபதிகள் இவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னா என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற மனிதர்கள் பின்பாக அசுத்த வல்லமைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட அத்தாலியால் ஆவிகள் போன்றவைகள் இது என்னெல்லாம் பண்ணுதுன்னா இந்த அத்தாலியால் ஆவி என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா தேசத்திலே தேவனை தேடப்படாமல் ஒரு தடையை கொண்டு வந்து தேவனை விட்டு திசை திருப்புகிறது ஒரு அப்ரஷனை கொண்டு வருது அநேக குடும்பங்களிலே நிறைய பேரால் தேவனை தேட முடியல இன்னும் நிறைய ஆசைப்படுறீங்க ஆனால் செய்ய முடியல ஏன்னா இது மாதிரி சில மனிதர்கள் மூலம் மகஸ் வர குழப்பங்கள் ஒரு ஒரு பெரிய மன மனத்தாங்கல் ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிருது கஷ்டமாயிரு என்னடா இப்படி ஒரு மனம் மடிஞ்சு சோர்வாயிடுறாங்கல்ல அது மாதிரி சில சூழ்நிலைகள் நடக்கிறது நம்ம என்னடா ஆண்டவர் தேடணும்னு நினைக்கிறோம் நம்ம கொஞ்சம் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டும் நினைக்கிறோம் இப்படி இருக்கிறதே என்று அநேகர் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம் அத்தாலியாளின் ஆட்சி போல கொடுமையான கொடுமையான அந்த அசுத்த வல்லமைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு நான் முதலாவது சொல்ல விரும்புகிற காரியம் தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் கூடாரத்தின் மேல் இருக்கிறது தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் கூடாரத்தின் மேல் இருக்கிறது என்ன அர்த்தம் கர்த்தருடைய கிரியை நடந்து கொண்டிருக்கிறது இங்க என்ன நடந்தது என்று சொன்னால் யோவாஸ் என்கிற அந்த குழந்தை அவன் அரசனாக வர வேண்டும் குழந்தையாக இருக்கிறான் அந்த குழந்தை கர்த்தருடைய ஆலயத்திலே ரகசிய அறையிலே பாதுகாக்கப்பட்டிருந்தான் இது யாரை இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களை குறிக்கிறது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கங்களை குறிக்கிறது கர்த்தர் உங்களை குறித்து பேசியிருக்கிற காரியங்களை குறிக்கிறது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வைத்து வைத்திருக்கிற பெரிய மகத்தானவருடைய எண்ணங்களை பற்றி சொல்லுகிறது அவைகள் என்னதான் சின்னதா இருந்தாலும் ஒரே ஒரு காரியம் இருக்கு பாருங்க கர்த்தருடைய வாக்கு தத்தம் ஒன்று இருக்கிறது அது என்ன வாக்கு தத்தம் என்று சொன்னால் தாவிதுக்கு சொல்லப்பட்டது அரசனையில் அதாவது சிங்காசனத்தில் அமரும் குமாரன் உனக்கு இல்லாமல் போவதில்லை இந்த வார்த்தை அவனை காப்பாற்றியது இந்த வார்த்தை கர்த்துடைய வார்த்தை ரகசியமாக அங்கே செயல்பட்டு கொண்டிருந்தது கருத்துடைய வார்த்தை ரகசியமாக அங்கே இந்த ராஜகுமாரனை பாதுகாத்தது எத்தனையோ எத்தனையோ பேர் கொல்லப்பட்டார்கள் அந்த நாளிலே அந்த அந்த தேசத்திலே அந்த நாட்களிலே அநேகர் கொல்லப்பட்டார்கள் எல்லாரும் ஒருவேளை இருக்கலாம் ஆனால் இவன் மேல் கர்த்தருடைய நோக்கம் இருந்தது கர்த்தருடைய திட்டம் இருந்தது கர்த்தருடைய தீர்மானம் இருந்தது ஆகவே யோவாஸ் பாதுகாக்கப்பட்டான் அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்கள் பாதுகாக்கப்படும் ஏன் நீங்களே பாதுகாக்கப்படுகிறீர்கள் கர்த்துடைய பிரசனத்தினாலே நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் ஏன் என்றால் தேவன் உங்களை குறித்து வைத்த எண்ணமும் நோக்கமும் மிகவும் பெரியதாக இருக்கிறது இது வெறும் யோவாஸ் பாதுகாக்கப்பட்டான் என்பது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியுமா இந்த யோவாஸ் என்பவன் ஆண்டவராக இயேசுடைய வம்ச வரலாறிலே இவன் இருக்கிறான் அவருடைய வருதுல வர வேண்டிய ஒரு நபர் ஆகவே வெறும் யோகாசை பாதுகாத்தது ஏதோ யோகாசை பாதுகாக்கணும்னு மட்டும் இல்ல முழு மனுக்குலத்தின் மீட்பும் அதிலே அடங்கி இருக்கிறது ஏனென்றால் வம்ச வம்சவழியில தான் இயேசு வருகிறார் அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இன்று நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் நீங்களும் நானும் தேவனடை வந்து சேர்ந்திருக்கிறோம் ஆகவே அன்றைக்கு யோவாஸ் பாதுகாக்கப்பட்ட போது தேவனுடைய மனதிலே நீங்களும் இருந்தீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிதான் பாருங்க வசனங்களை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் இது யாரோ ஒரு யோகிதா பத்தி போட்டிருக்கு யாரோ ஒரு யோவாசை பத்தி போட்டிருக்கு நமக்கு என்ன அப்படின்னு படிக்காம இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது இதுதான் பாருங்க இத பார்க்கறது தான் ஆவியான உதவி வேணும் நீங்க சும்மா படிக்கிறதுக்கு ஒரு ஸ்காலர்லி ரிசர்ச் பண்றது பெரிய விஷயம் இல்ல இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய வெளிச்சத்தை அடிக்க வேண்டும் அந்த வசனத்தின் அப்போதான் இந்த நாளின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் உன்மேல் நான் எவ்வளவு கரிசன உள்ளவராயிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நேரத்தில் காட்ட விரும்புகிறார் எப்படி காட்ட விரும்புகிறார்னா அன்றைக்கு யோவாசை பாதுகாத்தது யோவாஸ் கர்த்துடைய ஆலயத்திலே குழந்தையாக பாதுகாக்கப்பட்டது காரணம் நோக்கம் என்னவென்றால் நீங்களும் நானும் இன்றைக்கு நன்றாக இருக்க வேண்டும் தான் இது தேவனுடைய மனதிலே ரொம்ப ஆழமா இருக்குது தான் இன்னொன்று பாருங்க சரி இவன் அவன் அவை இப்படிதான் உலகம் செயல்படும் தேவன் அப்படி இல்லை ஒரு வாக்குத்தம் பண்ணியிருந்தா அதை உங்களை தான் செய்வார் தாவிதின் குமாரனா தாவிதின் குமாரன் தான் சரி பரவாயில்ல தாவி குமாரனை கொண்டுட்டாங்க வேற யாரையாவது பிளான் பி போட்டுப்போம் சொன்னது சொன்னது தான் ஒரு பிலாத்தே வந்து சொல்றான் அவன் யார் ஒரு மனிதன் அவனே சொல்றான் எழுதினது எழுதினதேன்னு அப்ப கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தவர் அவர் எழுதினது எழுதினதேன்னு சொல்ல மாட்டாரா உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் எழுதி வைத்த தேவனுடைய திட்டங்கள் இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆனவர்கள் உங்களோட பேசி இருக்கிற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும் ஏனென்றால் எழுதினது எழுதினதே சரி இப்ப நம்ம யோகிதா பத்தி கொஞ்சம் பார்ப்போம் இந்த யோகிதா எதற்கடையாளமா இருக்கிறான் என்னுடைய கிரியை மகத்தான கிரி பாருங்க எவ்வளவு மகத்தான கிரியைனா கடைசில இவனுடைய சொல்லப்பட்டிருக்கிறது இவன் கர்த்தருடைய ஆலயத்துக்காகவும் கர்த்தர் தாவிதன் அந்த வம்சத்துக்காகவும் கர்த்தருடைய ஆலயத்துக்காகவும் இவன் செய்த இவனுடைய மிகப்பெரிய கிரியைகள் நிமித்தமாக இவன் இறந்த பின்பு இவனை ராஜாக்களின் கல்லறையிலே கொண்டு போய் வைத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சோ அந்த தாவிதோட வம்சம் இருக்கிற அந்த கல்லறையிலே நிக்கிறான் படிச்சு விடக்கூடாது உயிர்த்தெழுதல் நாளிலே வரிசையிலே ஒரு உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறது அன்றைக்கு ராஜாக்கள் எழும்பி நிற்கும் போது இவன் ராஜா இல்லை இவன் ஒரு ஆசாரியன் இவனும் எழும்பி நிற்பான் ஏனென்றால் அதே கல்லறையிலே இவன் நடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான் அங்கே இருந்து இவன் எழும்புவான் ஆகவே இவன் இரண்டு விதமான அடையாளங்களாக இந்த யோகிதா என்பவன் திகழ்கிறான் அந்த இரண்டையும் நான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் முதலாவது என்ன நான் காட்ட விரும்புகிறேன்னா இந்த யோகிதா என்பவன் பரிசு தாவியானவருக்கு ஒரு அடையாளமா இருக்கிறான் ஏன் என்று சொன்னால் இந்த பாதுகாக்கிற வேலை பார்த்தீங்களா கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த மகத்தான கிரியைகளை பாதுகாத்து கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிவு பரியந்தம் பாதுகாத்து அதை சீர்படுத்தி அதை சிறப்படுத்தி அதை நூற்றுக்கு நூறு பலனுக்கு கொண்டு வருகிற வேலை உங்களுடைய வேலையால பரிசுத்தாவியான வேலை தான் வேதம் சொல்கிறது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்தலையாக பெற்ற ஆவி ஆகவே அவர் வந்து ஒரு ஒரு சேஃப்டி ஒரு பாதுகாக்கிறவர் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்க வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறத பரிசுத்தாவியானவருடைய பங்கு மிகப்பெரியது எப்படி இந்த ஆறு வயது யோவாசை வெறும் மாதங்களாக இருந்த யோவாசை பாதுகாத்து ஆறு வயது வரை காப்பாற்றி ஏழாவது வயதிலே அவனை வெளியே கொண்டு வந்து அவனை உயர்த்தி மேலே வைத்தது இப்படிப்பட்ட இந்த கிரியருக்கு பார்த்தீங்களா இது தான் ஆவியானவர் குழந்தை போல இருக்கிற உங்கள் விசுவாசத்தை குழந்தை போல உங்களுக்குள்ளே வளர்ந்து வருகிற கர்த்தருடைய கிரியைகளை பிசாசிகளிடம் இருந்தும் மனிதர்களிடம் இருந்தும் பாதுகாக்கிறது மட்டுமல்ல உங்களை உயர்த்தி மேலே கொண்டு வந்து உங்களுக்கு மூலம் மூலமாய் வெளிப்படுகிற கர்த்துடைய வார்த்தை வைத்து உங்கள் மூலமாய் வெளிப்படுகிற கர்த்தருடைய கிரியை வைத்து அத்தாலியாளின் ஆவிகளை இந்த உலகத்திலே காணப்படுகிற இந்த பாபிலோனி ஆவி உலகத்தின் ஆவி அதுதான் பாருங்க தேவனை விட்டு ஜனங்களை திருப்பிட்டே இருக்குது அதை அழித்து போட கர்த்தர் உங்களைக் கொண்டு உங்க உங்கள் வாழ்க்கையிலே செய்யும்படியாக பரிசு தாவியானவராகிய தேற்ற வாழனை பாதுகாத்து உங்களை ஆலோசனை கொடுத்து நடத்துகிறவரை உங்களோடு வைத்திருக்கிறார் இந்த யோகிதா பத்தி படிச்சீங்கன்னா அவன் ஆலோசனைக்காரனாகவும் இருந்திருக்கிறான் ஆகவே பல விதத்திலே பார்க்கும்போது இவன் பரிசு தாவியானவருக்கு நம்மோடு இருக்கிற பரிசு தாவியானவருக்கு ஒரு அடையாளமா இருக்கிறான் இன்னொரு ஒரு காரியம் இருக்கு பாருங்க இந்த அதிகாரமே ஒரு வித்தியாசமான அதிகாரம் ஏனென்றால் ஏழாம் வருஷத்திலே யோகிதா திடன் கொண்டு என்று ஆரம்பிக்கிறது இருபத்தி மூணு அதிகாரம் நல்லா கவனிக்க ஏழாம் வருஷத்திலே யோகிதா திடன் கொண்டு என்று ஆரம்பிக்கிறது இந்த ஏழு என்ற எண் மிக முக்கியமான வேதத்துல ஏன் என்று சொன்னால் ஏழு பரிபூர்ணம் நிறைய பேர் சொல்லுவாங்க இது கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் வேதத்திலே பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும் விஷயத்தில் இந்த ஏழு வந்து ரிவீல் ஆகுது ஏழுனா என்னன்றது ரிவீல் ஆகுது முதல் அதிகாரத்திலே வருது ஏழு பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே ஏழு தேவருடைய ஏழு ஆவிகள் அப்படின்னு அங்கே யாரை பற்றி வருகிறது ஆண்டவராகிய இயேசுவை பற்றி வருகிறது இந்த ஏழாம் வருடம் யூபிலி ஐம்பதாவது வருடம் அதாவது ஏழு ஐம்பதாவது வருடம் வந்து யூபிலி ஆண்டு என்று சொல்வார்கள் ஏழாம் வருடமே பார்த்தீங்கன்னா அது யூபிலியில் ஏழாம் வருடமே ஒரு ஓய்வின் வருடம் ஏழாம் நாள் ஓய்வு நாள் ஆகவே நீங்க இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஏழுக்கு அடையாளமாக இருக்கிறார் அதாவது ஆறு என்பது மனிதருடைய இலக்கம் அதாவது ஆதாம் வந்து விழுந்து போயிட்டான் பாத்தீங்களா ஸோ ஆறா ஆறாம் நாளில் உருவாக்கப்பட்ட மனிதன் இன்னொன்று ஆறுனா என்னது ஏழு மைன சொன்ன ஆறு ஆக ஏழு என்பது ஓய்வாகிய பர் ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஏசு கிறிஸ்து இல்லாம அதாவது தேவன் இல்லாம என்னுடைய பலத்துல நான் தான் ஆறு மனித பலன் மனித சக்தி இதுக்குள்ளதான் பிசாசு ஒளிஞ்சு வேலை ஆகவே இந்த ஆறு முடிஞ்சு ஏழு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது ஆகவே ஏசு வரும்போது ஏழாம் வருஷத்துல திடன் கொண்டு என்றது போல நீங்களும் ஏழு வரும்போது அல்லது இயேசுவின் பலன் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் திடன் கொள்வீர்கள் உங்களை இவ்வளவு நாட்கள் ஆட்டி படைத்து கொண்டிருந்த ஆண்டு கொண்டிருந்த அசுத்த வல்லமைகள் உங்கள் வாழ்க்கையில சின்னாபீனமாக்கி கொண்டிருந்த வல்லமைகளை ஏசு என்கிற அந்த நாமத்தினால் ஏசு என்கிற அந்த நபருடைய பலத்தினால் நீங்கள் மேற்கொள்வீர்கள் நீங்கள் மேற்கொள்வீர்கள் நீங்கள் ஜெயிப்பீர்கள் அவைகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து புறம்பாக்கி போடுவீர்கள் இன்றைக்கு ஏழாவது வருஷத்துக்கு அப்ப இன்னும் என்ன ஏழு வருஷம் வெயிட் பண்ணுவான் இல்லை இன்றைக்கு ஏழாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் அவர் ஏற்கனவே எல்லாருடனும் ஜெயித்து விட்டார் அவருடைய ஜெயத்தினாலே நீங்கள் இன்று அத்தாலி ஆள்கள் மேல் ஜெயம் எடுக்க முடியும் என்ன ஒரு கடைசி காரியம் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த யோகிதா என்பவன் நான் சொன்னேன்ல அவனுடைய கடைசியில் அவனை எங்க கொண்டு போய் வச்சாங்கன்னா அவனை கொண்டு போய் ராஜாக்களின் கல்லறையில வைத்தார்கள் என்று அதான் சொன்னேன் அவன் உயிர் உயிர்த்தெழுதல் நாளிலே அவன் ராஜாக்களோடு எழுந்திருப்பான் என்று இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற ஆசாரியத்துவம் எபிரேர்ல தெளிவாக வேதம் சொல்லுகிறது ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டு விட்டது இன்னும் நிறைய பேர் ஆனாங்க ஆரோ நோய் போல அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆரோ போல அழைக்கப்பட்டிருக்கிறோம் நிறைய பேர் சொல்றாங்க ஆனா பைபிள் வந்து அப்படி சொல்லல ஆரோன் காலம் முடிஞ்சு இன்னொரு முறைக்கும் மாறிவிட்டோம் மெல்கி சதேக்கின் முறைமையின்படி நாம் என்றென்றைக்கும் இயேசு மெல்கிசேக முறமையின்படி ஆசாரியராக இருக்கிறார் நாமும் இயேசுவின் பின்னடியார்களாக இருக்கபடினால் நீங்க மோசையுடைய பின்னடியார்கள் அல்ல இருக்கும்படி நீங்கள் இயேசுவின் இருக்கிற இருக்கிறதுனால நீங்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறீர்கள் ஏதோ நான் சும்மா அடிச்சு விடலை வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால் அவருடைய ரத்தத்தினாலே பாவங்களை நம்மை கழுவி ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் வெளிப்படுத்தல் ஐந்து அதிகாரம் மறுபடியும் அது வருகிறது ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் இயேசு மட்டும் ராஜாவும் ராஜாவும் ஆசாரியனுமாய் வரவில்லை நாமும் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் இருக்கிறோம் ஆகவே இந்த யோக்தா எதற்கும் அடையாளமாக இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு புதிய உடன்படிக்கை விசுவாசிக்கும் அடையாளமாக இருக்கிறார் நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ராஜாவாயும் இருக்கிறீர்கள் ஆசாரியனாயும் இருக்கிறீர்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் யோக்தா எப்படி தனக்கு தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டது மட்டுமல்ல தேசத்தின் தலையெழுத்தை மாற்றி எழுத முடிந்ததோ அதே போல உங்களாலும் தேசங்களின் தலையெழுத்தை மாற்றி எழுத முடியும் கர்த்துடைய பலத்தினால் கர்த்துடைய ஆவியானவரின் உதவியினால் நிச்சயமாய் உங்களாலும் செய்ய முடியும் என்பதற்கு ஒரு முன் அடையாளமாக ஒரு திருஷ்டாந்தமாக இந்த ராஜரீக ஆசாரியனாகிய யோகிதா இன்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க மறுபடியும் வாசிங்க கர்த்தர் உங்களை இந்த ஆழமான காரியங்களுக்குள் நடத்துவாராக நீங்களும் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று அறிந்து எழும்பி நின்று கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்படி உதவி செய்வாராக ஜெபிப்போமா நல்ல ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இந்த ஜனங்களுடைய இருதயத்துக்குள் கிரிய செய்வதாக ஆண்டவரே இந்த நாட்கள் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நாங்கள் எழும்ப வேண்டிய காலமாய் இருக்கிறபடியினால் அன்றுவரே நாங்களும் எலும்பே எலும்பு எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் குடும்பங்களிலிருந்து அன்றுவரே சங்கீதம் வெளில நாங்கள் வாசிக்கிறது போல என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உங்களுக்கு சொந்தமாகவும் தேசத்தின் எல்லைகளை சொந்தமாகவும் தருவேன் சுதந்திரமாகவும் தருவேன் என்று சொல்ல சொன்ன வார்த்தையின்படி அன்றுவரே ராஜாக்களை ஆசிரியர்களாய் நாங்கள் எழும்ப குமாரனுக்கு வாக்கு பண்ணப்பட்ட காரியங்களை ராஜரிக ஆசாரியர்களாய் அவருடைய பின்னடிகளை நாங்களும் ஆண்டவராக இயேசுவின் பின்னடிகளை நாங்களும் பின்தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்வீராக உடைய கிருபை இவர்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக இந்த வார்த்தைகளை இவர்களுக்கு நீர் ஆவியாய் ஜீவனாய் மாற்றி தருவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமென் கர்த்தங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக செய்திகளை தொடர்ந்து கேளு கேளுங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் தொடர்பு கொள்ளலாம் கர்த்தருடைய கிருவை உங்களோடு இருப்பதாக ஆமென் இந்த செய்தி நீங்க கேட்டீங்க நிச்சயமா இந்த செய்தி உங்களுக்கு ஜீவனையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இதை பற்றி இன்னும் இந்த செய்திகள் நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த ஜீவ வார்த்தைகள் மற்றவங்களோட வாழ்க்கையிலும் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் நம்பிக்கையை கொடுக்கும் ஆகவே மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இதை அனுப்புங்க நிச்சயமாக அவங்களும் ஆண்டவரை இன்னும் நெருக்கமாக பிடிச்சிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ